இந்த கல்யாணத்தை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டானா? அதனடா ரிஜிஸ்டர் மார்க்ஸ் பதிவு திருமணம். என்னது பதிவு திருமணமா? என்னடா நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் இந்த பட்டிக்காட்டுல கொடுத்தது இங்கிலீஷ்ல பேசினாலும் உனக்கு தெரியல, தமிழ்ல சொன்னாலும் புரியல. ரிஜிஸ்டர் மேரேஜ்னா நம்மளக்காரன் தாளக்காரன் இவங்க எல்லாம் வர வேண்டியது இல்ல. ஆமா, கல்யாணத்துக்கு தமிச்சு போட்டுட்டு அவனுக்கு கொட்டிட்டு அவன் உப்பு இல்ல எண்ணுவான், ஒருத்தன் பப்பு இல்ல எண்ணுவான், இந்த கெட்டதெல்லாம் நமக்கு வேணாம். ஆபீஸ்க்குள்ள போனோமா கையெழுத்த போட்டுமா வெளியே வந்தமா கல்யாணம் செய்து போச்சு. எப்படி நல்லா இருக்கா அவன் கல்யாணம்? நம்ம மணி அமுதா கல்யாணத்தை நான் ரொம்ப சிறப்பா நடத்தணும்னு இருக்கிறேன். நீ அடா சிக்கனா சிக்கனாங்கறிய. பாக பிரிவினைக்கு அப்புறம் நாம நடத்துற இந்த கல்யாணத்தை அந்த மீனாட்சி போயிட்டு உயிரிஞ்சு சோகணும். ஆஹோ, அந்த பிளான்ல சொல்றியா நீ? நான் என்ன நினைச்சேன், பின்னால இந்த குடிமிக்கார பசங்க தகராறு வந்து டைவர்ஸ் ஏதாவது விவாகரத்து செய்ய வேண்டியதா வந்துச்சுன்னா கல்யாணத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணதும் வேஸ்ட் ஆயிடுமேன்னு பார்த்தேன். பரவாயில்ல, எப்படியா அடிச்சு விடு. போயிட்டோம் கோழி மிதிச்சாடா குஞ்சு செத்துடும். அம்மா அம்மா, கண்ணு கண்ணு, நான் உன்னை விட பெரிய அம்மா, நான் சொல்றதேன்னு வித்தியாசமா நினைக்காத, நமக்குள்ள ஆயிரம் வித்தியாசம் இருக்கு. நீ இன்னிலிருந்து எங்க வீட்டுக்கு மருமகளா வந்துட்ட, எங்களுக்கு வர்ற நன்மை தீமையெல்லாம் இனிமேல் ஒன்ன சேர்ந்தேன்டாமா. நீயாவது அவனுக்கு சொல்லி கொஞ்சம் கூட்டிட்டு வாப்பா. அப்பா உங்களை இந்த கல்யாண குளத்துல பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. இந்த கல்யாணமே நடக்க கூடாதுன்னு மனமாற விரும்பியவர் என்னை இந்த குளத்தோட பார்க்க ஆசைப்படுவாரா? இல்ல நான் தான் அங்க வரலாமா? தம்பி தம்பி, என்னடா என்னென்னவோ பேசுற. நம்ம அப்பா ஆத்திரத்துல உரிமையோட ஏதோ பேசிட்டாரு, அத ஒரு பெருசு பண்ணிக்கிறிய. அவரு பேசுறது தப்புன்னா நான் உன் காலில் விழுந்து மறந்து நன்றி. மேல கை வச்சுங்க, துண்டு துறை வெட்டி போடுங்க, கல்யாணம் விட்டா இறங்கி ஆக்கிடுவேன். அப்பாவை பாக்குறதுக்கு இந்த பயம் வரமாட்டேன். நீ வாயா, thank you.
கஷ்டப்படுறீங்க. நீங்க சுகமா எந்திரிச்சது போதும். இதெல்லாம் பார்க்காமலே நான் கண்ணு மூடியிருக்கேன். ஐயோ அப்படி சொல்லாதீங்க. நமக்கு பின்னாலே கண்ணையின் கடி. உண்மைதான், பறவைக்கு சிறகு முளைக்கிற வரைக்கும் தான் அது கொசுக்குள்ள இருக்கு. படித்த மகன் அது தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டான். இந்த பைத்தியக்கார மகன் நினைக்கும் போது அவனை கண்ணும் கருத்துமா கவனித்து ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் செய்து வைக்கிறதா நம்ம கடமை. இன்னமா உன் மனசுல அந்த அபிப்பிராயத்தை வச்சுக்கிட்டு இருக்க நீ. கண்ணையா என் வார்த்தை செட்டாது. உன்னை குடியும் குடித்தனமா ஆக்கி பார்க்க வேண்டிய நிலைக்கு வந்துட்டோம். ஆமா கண்ணையா, உங்க அம்மா சொல்ல தட்டாத. அப்பா என்னப்பா நீங்களும் இப்படி சொல்றீங்க? அம்மா என்ன பிள்ளையா பெற்ற பாவத்துக்காக நீங்க ரெண்டு பேரும் தினம் தினம் வேதனைப்படுறது போதாதுன்னு எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த பொண்ணையும் ஏன்பா வேதனைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? அம்மா என்ன பாருமா, நீங்கள் என்ன பாருங்க. ஏமா இந்த நிலைமையில எனக்கு கல்யாணம் தேவை. அம்மா பெரியப்பா பார்த்த பொண்ணு கூட என்னுடைய நிலைமையை கேள்விப்பட்டு தானே அம்மா கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டான். நான் எந்த பொண்ணுக்குமே கண்ணிறஞ்ச புருஷனா இருக்க முடியாது. இல்லடா கண்ணு, அதுக்கு பொருத்தமான பொண்ணு நம்ம பொண்ணுதான். தப்பு பண்ணிட்டம்மா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன் புள்ள நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒண்ணுமே தெரியாம அப்பாவி தனமா சிரிச்ச முகத்தோட நம்மளையே சகம்னு நம்பிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணினுடைய வாழ்க்கையே கெடுக்க பார்த்துட்டியம்மா. ஏம்மா நீ ரெண்டு பிள்ளைக்கு தாயார் தானே, அப்படி இருந்து ஒரு சின்ன பெண்ணுடைய மனசு புரிஞ்சுக்காம எப்படிமா இந்த முடிவுக்கு வந்த நீ? கண்ணையா ஏம்மா நான் தான் கேட்கிறேன், உனக்கு பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு வந்து என்ன மாதிரி ஒரு நொண்டி பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவனுடைய மனசு என்ன கட்டுப்படுத்துவ? கண்ணையா நீ எனக்கு பிள்ளை இல்லடா, எனக்கு நீ தகப்ப. ஆண்டவன் உனக்கு இவ்வளவு அறிவு கொடுத்து இந்த பெரிய ஊனத்தை படிச்சுட்டானே. மீனாட்சி கண்ணையும் சொல்றதா சரி. அம்மா நான் போயிட்டு வரேன். நீங்க காட்டி வந்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. என்ன பண்ணி எங்க போறேன்? நீங்க தாங்கி வந்த சமய நான் சுமக்கலாம்னு முடிவு பண்ணிருந்தேன். ஆனா நீங்க யாரும் அதை விரும்பல. நீ நான் இங்கிருந்து என்ன பிரயோஜனம்? அப்படின்னா என் பிள்ளைய கல்யாணம் செய்துக்க நீ சம்மதிக்கிறியா? நன்றி தெரிவிக்க, இது சாதாரண விஷயம் இல்லை. உன்னுடைய தியாகத்துக்கு ஒரு அளவு உண்டு பொண்ணி. இந்த நொண்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு வாழ்நாள் பூரா நீ நினைச்சு நினைச்சு வருத்தப்பட வேண்டி வரும். நல்லா யோசனை பண்ணி பொண்ணி, நீ நல்லா யோசனை பண்ணு. யோசிச்சது பொண்ணுமே இல்லை என் வாழ்க்கையில். இதை விட சிறந்த பாக்கி வேற எதுவுமே கிடையாது. இந்தாங்க உங்களை அத்தை கூப்பிடுறாங்க. இந்தாங்களா? என்ன பண்ணி பாஷையே மாறி போச்சு, என் பேரை மறந்துட்டியா? இல்ல, என் பேரு கண்ணையா மூப்பனார்னு கூப்பிடு. ஏன் மாட்டேன்? என்ன காரணம்? உங்களை அத்தை கூப்பிடுறாங்க. காரணத்தை சொன்னாதான் வருவேன். என்ன பொன்னி, பொன்னி நீ ஒரு உதவி செய்யணுமே எனக்கு. என் கல்யாணம் பொண்ணு கிட்ட என்னை பத்தி கொஞ்சம் சொல்லி வைக்கிறியா? கையில என்ன மூட்டை? இதுவா கண்ணன் கல்யாணத்துக்கு வேண்டிய வேஷ்டி, சேலை, மாங்கல்யம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இனி மேடம் தட்ட வேண்டியதான் பாக்கி. ஆமா பெரியவரை பார்க்கணும் தானே போனீங்க? ஆமா பெரியவரை பார்த்து விஷயத்த சொன்னேன், அவர் அப்படியே பூரிச்சு போயிட்டார். அப்புறம் கையில இருந்த பணத்தை கொடுத்து இந்தாடா மாங்கல்யமும் கூறப்படவும் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சார். அப்பா தம்பிய கல்யாணத்துக்கு கூப்பிட வேணாம்ப்பா, அந்த துரோகி பையலா வேணாம். அப்பா கூட பிறந்தவன் இல்லாம கல்யாணம் நடக்கலாமாப்பா? நீங்க மட்டும் உங்க அண்ணனை சந்திச்சு கூப்பிட்டு வந்துட்டீங்களே, நான் என்னுடைய தம்பியை கூப்பிட வேணாம்?